ஏ வெரி குட் மார்னிங் டு ஆல் மை டியர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குட்டீஸ். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? ஓகே, ரிவிஷன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. எல்லாருமே நீட்டாக ரைட் பண்ணியிருக்கீங்க, ரைட் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த கோஆப்ரேஷன் இந்த இயர் முடிகிறது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட சேஃப்டி தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க. லாக்டவுன் எல்லாமே ரிலீஸ் பண்ணது மாதிரி எல்லா ஷாப்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, தியேட்டர்ஸு எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு, எக்ஸப்ட் ஸ்கூல்ஸ். ஸ்கூல்ஸை தவிர, எக்ஸப்ட்னா தவிர, மற்ற எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேஃப்டியை விடக்கூடாது. ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கணும். எல்லா கிளாஸ்லேயும் சொல்கிறது மாதிரி தயவு செஞ்சு வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க. இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, எங்கே போனாலும் மாஸ்க்கு நிறைய பேர் வியர் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நம்ம சேஃபாக இருக்கணும், ஏன்னா நம்ம எல்லாம் சில்ட்ரன், படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ நம்ம சேஃபாக இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே சேஃபாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க. அது மட்டும் இல்லை, சீக்கிரமாக எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு டைம் டேபிள் போட்டு டுமாரோக்குள்ளே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். போர்ஷன்ஸ்லேயும் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதையும் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா போர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் டவுட்டு கேட்குறீங்க. ஸோ போர்ஷன்ஸில் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து டைம் டேபிளோட உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன், ஓகேவா சில்ட்ரன்? ஸோ எந்த டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அனுப்பக்கூடிய கிளாஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஓகேவா? ஸோ சீக்கிரம் டைம் டேபிள் வரும், எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் அண்ணாலாம் எக்ஸாம் முடிக்க போகிறாங்க. ஸோ அடுத்து நம்ம தான். ஸோ நம்ம நம்மளோட ஒரு எஃபெக்டிவாக நம்ம காமிக்கணும், ஓகேவா சில்ட்ரன்? சரி, இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் நம்ம ரிவிஷனாக பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமர். கிராமரில் எக்ஸசைஸ் 1 ஆல்ரெடி ரிவிஷன் பார்த்துட்டோம், மேட்ச் தி ஃபாலோயிங், அது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்றைக்கி எக்ஸசைஸ் 2 அண்டு எக்ஸசைஸ் 3. எக்ஸசைஸ் 2 எக்ஸசைஸ் 3 இன்றைக்கி நம்ம ரிவிஷனாக பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 2 பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்களேன், அதில் என்ன பிக்சர் உங்களுக்கு தெரியுது? என்னெல்லாம் பிக்சர் உங்களுக்கு தெரியுது? எஸ், பலூன் தெரியுது, த்ரெட்டு தெரியுது, ரிப்பன் தெரியுது. ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு குரூப்பாக ஒரு நேம் சொல்லுவோமே, அது என்ன பேர்? ஓகே, எல்லாருமே சொல்லி பாருங்கள் பார்க்கலாம். எஸ், சூப்பர். நவுன். என்னது? நவுன். ஸோ இந்த நவுனை பற்றியும் அடுத்து இனி ஒன்று உண்டா, அதை பற்றி நம்ம இந்த எக்ஸசைஸ் 2 படித்தோம். அதை 1 ரிவைஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? எக்ஸசைஸ் 2 பொறுத்த வரைக்கும் 2A2 ஆன்சர் தி ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அது கூட எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது, அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரோம் நம்பர் 1, ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், வாட் இஸ் எ நவுன்? வாட்னா என்ன, நவுனுனா என்ன, நவுனுனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள், எ நவுன் இஸ் எ நெய்மிங் வேர்டு. எ நவுன் இஸ் எ நெய்மிங் வேர்டு. நெய்மிங் ஸ்பெல்லிங் பாருங்கள், NAMING. நிறைய பேர் இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, நெய்ம் போடுவாங்க, NAME நெய்ம் போட்டுக்கிட்டு ING போடுவாங்க. நோ, இ போடவே கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்மிங் எழுதும் போது NAMING நெய்மிங் இ போடாமல் ரைட் பண்ணணும். எ நவுன் இஸ் எ நெய்மிங் வேர்டு, WORD வேர்டு, WORD வேர்டு. நவுன் இஸ் எ நெய்மிங் வேர்டு. ஸோ நவுனுனா என்ன? எஸ், நெய்மிங் வேர்டு. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நேம் இருக்கும். எந்த திங்ஸை எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக நேம் இருக்கும். அனிமல்ஸ் எடுத்துக்கோங்க, பிளான்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். காமனாக வெஜிடபிள்ஸ் சொல்லலாம், காமனாக ஃப்ரூட்ஸ் சொல்லலாம், காமனாக அனிமல்ஸ், பேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். பட் தனித்தனியாக பார்க்கும்போது ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியான நேம்ஸ் இருக்கும். ஸோ அதை காமனாக ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னா நவுன். ஸோ க்வெஸ்டின்லேயே என் இருக்குது, ஆன்சர்லேயே நேமிங் என்ல ஸ்டார்ட் ஆகுது. இங்கே போய் ஆக்ஷன் வேர்டுன்னு எழுதுனா தப்பாயிரும், ஆக்ஷன் வேர்டுன்னு எழுதுவாங்க, அதனால் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ வாட் இஸ் எ நவுன்? எ நவுன் இஸ் எ நெய்மிங் வேர்டு. நெய்மிங் ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க, NAMING நெய்மிங், NAMING நெய்மிங். 5 சொல்லலாமா? NAMING நெய்மிங் வேர்டு, WORD வேர்டு, WORD வேர்டு. எ நவுன் இஸ் எ நெய்மிங் வேர்டு.
ஈஜி எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் எது வேணுனாலும் ரைட் பண்ணலாம், பட் ஸ்பெல்லிங் மிஸ் பண்ணாமல் ரைட் பண்ணணும். ஓகேவா? பேர்ட்ஸ் நேம் ரைட் பண்ணலாம், உங்கள் நேம் கூட இங்கே ரைட் பண்ணலாம், ஏன்னா நம்மளும் நேமிங் வேர்ட்ஸ் தான். ஓகேவா? உங்களோட பேரை கூட இங்கே எழுதணும், ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஈஸி எக்ஸாம்பிள், ஸ்கூல். ஸ்கூல்னால் நம்மளோட பள்ளிக்கூடம். பாய்னால் ஒரு பையன். டெல்கினா கேபிட்டல் சிட்டி ஆஃப் அவர் கண்ட்ரி. நம்மளோட கண்ட்ரியோட கேபிட்டல் சிட்டி தான் டெல்கி. ஸோ ஸ்பெல்லிங் பாருங்கள், SCHOOL, ஸ்கூல். BOY, பாய். டெல்கி, DELHI, டெல்கி. ஸோ வேறு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் ரைட் பண்ணலாம், பட் ஸ்பெல்லிங் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா சில்ட்ரன்? ஸோ ஒன்ஸ் மோர் ரீ பண்ணுறேன் பாருங்கள். வாட் இஸ் எ நவுன்? எ நவுன் இஸ் எ நேமிங் வேர்ட். ஈஸி எக்ஸாம்பிள், ஸ்கூல், பாய் அண்ட் டெல்கி. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள். இந்த பிக்சரை பாருங்கள். டாக்டர், டீச்சர், சிஸ்டர், கேர்ள், பேபி, ஆப்பிள், கார், டீஷர்ட், chicken, bedroom, home, store, lake, school, forest, இது எல்லாமே நேமிங் வேர்ட்ஸ் தான். நேமிங் வேர்ட்ஸை சேர்த்து என்ன சொல்லுவோம்? எஸ், நவுன். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் எ வெர்ப்? வாட் இஸ் எ வெர்ப்? எ வெர்ப் இஸ் ஆன் ஆக்ஷன் வேர்டு. எ வெர்ப் இஸ் ஆன் ஆக்ஷன் வேர்ட். ஆக்ஷன்னா நம்ம செய்யக்கூடிய ஒர்க். ஆக்ஷன்னா நம்ம செய்யக்கூடிய ஒர்க். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஒர்க்ஸ் செய்வோம். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒர்க்ஸ் என்னது? ரீட் பண்ணுவீங்க, ரைட் பண்ணுவீங்க, சிங் பண்ணுவீங்க, டான்ஸ் பண்ணுவீங்க, இது எல்லாமே ஜம்ப் பண்ணுவீங்க, இது எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ். ஸோ அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒர்க், செயல்கள். ஓகேவா? ஸோ நம்ம கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனையும் காமனாக சொன்னோம் அப்படின்னா வேர்ப்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் எ வேர்ப்? எ வேர்ப் இஸ் ஆன் ஆக்ஷன் வேர்ட். இங்கே ஏன் ஆன் வந்துச்சு? ஒரு லெட்டரு ஸ்டார்ட், ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆகும்போது வவ்வல்ஸில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஆன் போடணும். இப்போ ஆக்ஷன் என்ன லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு? ஏ. வவ்வல்ஸ் என்ன, எத்தனை வவ்வல்ஸ் உண்டு? எஸ், 5 வவ்வல்ஸ். இதெல்லாம் AEIOU. இந்த 5 லெட்டர்ஸில் ஏதாவது ஒரு லெட்டரில் ஒரு வேர்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஆன் போடலாம், போடணும். ஓகேவா? ஸோ அதனால தான் ஆக்ஷனுக்கு முன்னாடி ஆன் போட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் எ வெர்ப்? எ வெர்ப் இஸ் ஆன் ஆக்ஷன் வேர்டு. ஆன் ஆக்ஷன் வேர்டு. ஆக்ஷன் ஸ்பெல்லிங் ACTION, ஆக்ஷன். ACTION, ஆக்ஷன் வேர்டு. WORD, வேர்டு. WORD, வேர்டு. எ வெர்ப் இஸ் ஆன் ஆக்ஷன் வேர்டு. ஆக்ஷன் ஸ்பெல்லிங்கை 5 டைம் சொல்லலாமா? ஓகே. ACTION, ஆக்ஷன். ACTION, ஆக்ஷன். சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்னும் 3 டைம்ஸ். எஸ், சூப்பர். ACTION, ஆக்ஷன். எக்ஸாம்பிள் இதுலேயும் எதை வேணாலும் ரைட் பண்ணலாம். நான் 4A4 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வாக், வாக்னா நடக்கிறது. WALK, வாக். ரீடு, RED, ரீடு. டான்ஸ், DANCE, டான்ஸ். ப்ளே, PLAY, ப்ளே. சிங் எழுதலாம், ரைட் எழுதலாம், லுக் எழுதலாம். லுக்னா பார்க்குறது, அதுவும் செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கு தான். ஸோ ஒரு ஆக்ஷனுனால் நம்ம செய்யக்கூடிய ஒர்க்ஸ், செயல்கள். எக்ஸாம்பிள்ஸ் என்ன வேணாலும் ரைட் பண்ணலாம். ஒன்ஸ் மோர் ரீ பண்ணுறேன் பாருங்கள். வாட் இஸ் எ வெர்ப்? எ வெர்ப் இஸ் ஆன் ஆக்ஷன் வேர்டு. எ வெர்ப் இஸ் ஆன் ஆக்ஷன் வேர்டு. ஆக்ஷன் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, ACTION, ஆக்ஷன். வேர்டு, WORD, வேர்டு. எக்ஸாம்பிள், வாக், ரீட், டான்ஸ் அண்ட் ப்ளே. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் மோர் சேர்த்து ரெண்டு க்வெஸ்டினை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் வேர்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள். க்ரால், க்ரால்னா ஊந்து போகிறது. கிக்னா உதைக்கிறது. கால்னா கூப்பிடுறது. லுக்குன்னா பார்க்குறது. பார்க்குறது கூட ஒரு ஒர்க்கு தானே. லாஃப்னா சிரிக்கிறது, அதுவும் ஒரு ஒர்க்கு தான். அதே மாதிரி டான்ஸ் சொல்லிட்டேன். ட்ரைவு, ஒரு வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுறது, ஓட்டுறது, அதுவும் ஒரு ஆக்ஷன் தான். ரீட் பண்ணுறது, ரைடுனா, ரைடுனாலும் பைக் ரைட்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய ஒர்க், ஆக்ஷன். ஸோ இது எல்லாத்தையுமே காமனாக என்ன பேராக சொல்லணும்? எஸ், வேர்ப்னு சொல்லணும். ரெண்டு க்வெஸ்சனையும் சேர்த்து ஒன்றை ரீட் பண்ணலாம் பாருங்கள். ரூல் நம்பர் 1, ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் எ நவுன்? எ நவுன் இஸ் எ நேமிங் வேர்டு. இஸ் எக்ஸாம்பிள், ஸ்கூல், பாய், டெல்கி. செகண்ட் ஒன் இஸ் வாட் இஸ் எ வெர்ப்? எ வெர்ப் இஸ் ஆன் ஆக்ஷன் வேர்டு. எக்ஸாம்பிள், வாக், ரீட்,
dance and play. Once more சொல்லுங்க, what is a noun? Yes, a noun is a naming word. Example, school, boy and Delhi. Second one கேட்கிறேன், answer சொல்லுங்க பார்க்கலாம். What is a verb? Yes, a verb is an action word. Example, walk, read, dance and play. Okay, super. So, exercise 2 முடிச்சிட்டோம். இன்னி வந்து easyான அடுத்த exercise 3 பார்க்க போகிறோம். Exercise 3 பார்க்க போகிறோம். இந்த exercise பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நவுனோட ஒரு டைப்ஸ் தான் இந்த எக்ஸசைஸ். ஓகேவா, நவுனை பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்குது. காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன் அண்ட் அப்ட்ராக்ட் நவுன். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன் அண்ட் அப்ட்ராக்ட் நவுன். ஒன்ஸ் மோர் சொல்லுங்க பார்க்கலாம். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன் அண்டு அப்ட்ராக்ட் நவுன். ஸோ இது எல்லாத்த பற்றியும் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளாக ஒரு சூஸ் த கரெக்ட் ஆன்சராக இந்த எக்ஸசைஸை நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் குரூப்பு, குரூப்னா கலெக்ஷன், கலெக்டிவ் நவுன். ஸோ இந்த கலெக்டிவ் நவுனை மென்ஷன் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் 3 கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸசைஸ் 3 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாருமே இதை படித்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒருக்கா ரீகால் பண்ணலாம். இப்போ குரூப்பை பொறுத்த வரைக்கும் சிங்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள சேர்த்து ஒரு குரூப்பாக சொல்லும்போது எக்வயர் ஆஃப் சிங்கர்ஸ் சொல்லலாம். இப்போது ரைஸு, ஒரு ரைஸை கையில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரைஸ், ஆர்ஐசி ரைஸ்ன்னு சொல்லுவோம். அதே இதை குரூ ஒரு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு குரூப்பாக சேர்த்து கொஞ்சம் எடுத்தோம் அப்படின்னா ஏ பவுல் ஆஃப் ரைஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன ஸ்டூடெண்ட்டு, ஒரு பாய் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம கிளாஸ் ஃபுல்லாக இருக்கும்போது ஏ கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா, அது வந்து கீ, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கீ இருக்குல்ல, சாவி இருக்குல்ல, அது வந்து ஒன்றா எடுக்கும்போது கீன்னு சொல்லலாம். அது குரூப்பாக இருக்கும்போது ஏ பஞ்ச் ஆஃப் கீஸ். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ஒரு பேஸ்கட்டில் இருந்துன்னா ஏ பேஸ்கட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். பனானாஸ் சேர்த்து ஒன்றா சொல்லும்போது பனானான்னு சொல்லலாம். ஒரு சீப்பாக இருக்கும்போது ஏ கோம்ப் ஆஃப் பனானாஸ். அது மாதிரி பொக்கேயில் ஃப்ளவர்ஸ் இருக்கும், தனியாக இருந்தால் ஃப்ளவர், சேர்த்து ஒரு பொக்கையாக இருக்கும்போது ஏ பொக்கையான ஃப்ளவர்ஸ். ஸோ இது எல்லாமே கலெக்டிவ் நவுன்ஸில் வரும். ஸோ நமக்கு ஈஸியாக 7A 7 கொடுத்துருக்கோம். அதுவும் ரொம்ப ஈஸியாக சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக வந்துருச்சு உங்களுக்கு, உங்களுக்காக. ஏன் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குட்டீஸாக இருக்கீங்கல்ல, ஈஸியாக ரைட் பண்ணுறதுக்காக தான். ஆனால் இதே இது 3rd, 4th, 5th அண்ணாக்காக்கெல்லாம் கொஸ்டினை தான் கொடுப்போம். ஏ ஃப்ளீட் ஆஃப், அவங்க அங்கே ஆன்சரை ரைட் பண்ணணும். ஏ ஹேங் ஆஃப், அவங்க அங்கே ஆன்சரை ரைட் பண்ணணும். ஃபில்லப் மாதிரி வரும். இங்கே சூஸ் கொடுத்துருக்க மாட்டோம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சூஸ் கொடுத்துருக்கோம். சூஸ் கொடுப்போம், அது கொஸ்டினை ரைட் பண்ணி ஆன்சரத்துக்கு எழுதிட வேண்டியதான். ஓகேவா, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஒன்ஸ் மோர் இதை ஃபுல்லாகவே நான் ரீட் பண்ணுறேன். ரோமன் நம்பர் 1, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணலாம். மணி, கிரேப்ஸ், ஷீப், பொட்டேட்டோஸ், தீவ்ஸ், ஹார்ஸ், ஃபிஷ். ஒன்ஸ் மோர் ரீட் பண்ணுறேன். மணி, கிரேப்ஸ், ஷீப், பொட்டேட்டோஸ், தீவ்ஸ், காஸ், ஃபிஷ். கொஸ்டின் ஆன்சரில் ஃபஸ்ட்லேருந்து 7 வரைக்கும் ஒன் டைம் ரீட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், ஏ ஃப்ளீட் ஆஃப் காஸ். A sack of potatoes. A packet full of money. A soul of fish. A flock of sheep. A hang of thieves. A bunch of grapes. Once more repeat. A fleet of cars. A sack of potatoes. A packet full of money. A soul of fish. A flock of sheep. A hang of thieves. A bunch of எஸ் கிரேப்ஸ். 1 by 1 எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஏ ஃப்ளீட் ஆஃப், ஏ ஃப்ளீட் ஆஃப் கார்ஸ் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளீட்டுன்னு சொல்லலாம். ஹார்ஸ் எல்லாமே குரூப்பாக இருந்துச்சு. இதுக்கு எக்ஸாம்பிள் வேறே சொல்லலாம், ஷீப் இருக்குல்ல கப்பல், அது குரூப்பாக இருந்தாலும் ஏ ஃப்ளீட் ஆஃப் ஷீப்புன்னு சொல்லலாம், ஷிப்புன்னு சொல்லலாம். ஓகேவா, இங்கே கார்ஸ் தான் குரூப்பாக இருக்குது. ஸோ கார்ஸ் குரூப்பாக இருந்துச்சுன்னா ஃப்ளீட்டுன்னு சொல்லணும். So, a fleet of cars. A fleet of cars. Next one பாருங்க, a sack of potatoes. A sack of potatoes. Potato groupாக இருந்துச்சுன்னா sackன்னு சொல்லணும். Potatoesனா உருளைக்கிழங்கு. நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொரியல், அதை பிடிக்காத யாருமே கிடையாது.
ஆனா நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா கேஸ் ப்ராப்ளம் ஆயிரும். ஓகேவா? ஸோ பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு குரூப்பா இருந்துச்சுன்னா அதை சாக்குன்னு சொல்லுவோம். ஏ சாக் ஆஃப் பொட்டேட்டோஸ். தேர்ட் ஒன் பாருங்க, எஸ் ஓல் ஆஃப் ஃபிஷ். எஸ் ஓல் ஆஃப் ஃபிஷ். ஃபிஷ்ஷு தனியாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஃபிஷ்னால் ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். அது எது இங்கே பாருங்கள், குரூப்பாக இருக்குது. குரூப்பாக இருக்கும்போது என்ன சொல்லணும், கலெக்ஷன்ஸாக இருக்கும்போது எஸ் ஓல் ஆஃப் ஃபிஷ்ஷுன்னு சொல்லணும். எஸ் ஓல் ஆஃப் ஃபிஷ். எஸ் ஓல் ஆஃப் ஃபிஷ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ பேக்கெட் ஃபுல் ஆஃப். பேக்கெட்டில் என்ன தான் வைப்பாங்க டேடி? எஸ் மணி தான் வைப்பாங்க. ஸோ அதுக்கு நமக்கு டவுட்டே வர தேவையே கிடையாது. பேக்கெட்டில் வைக்கக்கூடிய திங்ஸ் ஒன்றே ஒன்று தான், பர்ஸு, பர்ஸுக்கு உள்ளாடி மணி. ஸோ ஏ பேக்கெட் ஃபுல் ஆஃப் மணி. ஏ பேக்கெட் ஃபுல் ஆஃப் மணி. அடுத்து பாருங்கள், ஏ ஃப்ளாக் ஆஃப் ஷீப். ஏ ஃப்ளாக் ஆஃப் ஷீப். ஷீப்புனா கம்பளியாடு. ஷீப்புனா கம்பளியாடு. கம்பளியாடு அதாவது ஷீப் குரூப்பாக இருந்துச்சுன்னா ஃப்ளாக்குன்னு சொல்லலாம். இந்த ஃப்ளாக்குக்கு வேறே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். டர்க்கீஸ், டர்க்கீஸ்னால் வான்கோழியை சொல்லலாம். பேர்ட்ஸ் சொல்லலாம். இது எல்லாமே குரூப்பாக தான் இருக்கும், குரூப்பாக இருக்கக்கூடிய பேர்ட்ஸு. ஸோ டர்க்கீஸ் சொல்ல ஏ ஃப்ளாக் ஆஃப் டர்க்கீஸ், ஏ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். இதில் நமக்கு கொடுத்துருக்கிறது ஏ ஃப்ளாக் ஆஃப் ஷீப். ஷீப்புனா கம்பளியாடு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ ஹேங்க் ஆஃப் தீவ்ஸ். தீஃப்னா ஒன்றே ஒன்று, சிங்குலர், அதாவது திருடன். ஒருத்தனை சொன்னால் தீஃபு. நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தீவ்ஸ் குரூப்பாக தான் திருடுவாங்க. இப்போ பிக்சரில் கூட பார்க்குறீங்க பாருங்கள். ஸோ குரூப்பாக இருந்தாங்க தீவ்ஸ், எல்லாருமே குரூப்பாக இருந்தாங்கன்னா ஹேங்கு சொல்லலாம். இப்போ தீவ்ஸை மட்டும்தான் சொல்லணுமா மிஸ்? இன்னும் ஹேங் ஆஃப் லேபர்ஸ், ஹேங் ஆஃப் ப்ரிசனர்ஸ், ஹேங் ஆஃப் ஒர்க்கர்ஸ், குரூப்பாக இருக்கிறவங்கள பர்சன்ஸ் குரூப்பாக இருக்கும்போது ஏ ஹேங்குன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு ஏ ஹேங் ஆஃப் தீவ்ஸ். தீவ்ஸ்னால் திருடுறவங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். கிரேப்ஸ்னால் திராட்சை பழம், ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு ஃப்ரூட். ஏ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். வேறு கீஸ் சொல்லலாம் இதில் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஏ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஒன் டைம் எல்லாத்தையும் சேர்த்து ரீ பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப நம்பர் ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சூஸ் ரீ பண்ணுறேன், மணி, கிரேப்ஸ், ஷிப், பொட்டேட்டோஸ், தீவ்ஸ், கார்ஸ், ஃபிஷ். ஃபஸ்ட் ஒன், ஏ ஃப்ளீட் ஆஃப் கார்ஸ். ஏ சாக் ஆஃப் பொட்டேட்டோஸ். ஏ பேக்கெட் ஃபுல் ஆஃப் மணி. ஏ சோல் ஆஃப் ஃபிஷ். ஏ ஃப்ளாக் ஆஃப் ஷீப். ஏ ஹேங் ஆஃப் தீவ்ஸ். ஏ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். இப்போ நான் கொஸ்டினை சொல்லுவேன், நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ரெடியா? ஓகே, எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க. ரெடி? ரோம நம்பர் ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் ஒன், ஏ ஃப்ளீட் ஆஃப் எஸ் கார்ஸ். சூப்பர் சூப்பர். ஏ சாக் ஆஃப் பொட்டேட்டோஸ். ஏ பேக்கெட் ஃபுல் ஆஃப் எஸ் மணி. ஏ சோல் ஆஃப் எஸ் ஃபிஷ். ஏ ஃப்ளாக் ஆஃப் ஷீப். ஏ ஹேங்க் ஆஃப் எஸ் தீவ்ஸ். ஏ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ஓகே சூப்பர். கொஸ்டீனில் கொஸ்டீனை ரீட் பண்ணணும், சூஸ் இருக்கும், அதை ரீட் பண்ணி ஆன்சர் எடுத்து எழுத வேண்டியதான். ஸோ எக்ஸசைஸ் 2 & 3 இதில் பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் சீக்கிரமாக ரிவிஷனை பார்த்துட்டு எழுதி எழுதி பாருங்கள். அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த கிளாஸில் போடுறேன். ஓகே, தயவு செஞ்சு ரைட் பண்ணி பாருங்கள். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் பண்ண பண்ண நம்மளோட மெம்மரியில் கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆயிரும். சொல்கிறதையும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? தேங்க்யூ. பாய் பாய்.